ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 5-year plan. நம்ம 5-year plans பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பிளானிங்கோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5-year planning இந்த பிளானிங் ஐடியாஸை யார் கொண்டு வந்தாங்கன்னா, சர் எம் விஸ்வேஸ்வரய்யா. இது எப்போன்னா 1934 அவருடைய புக் என்னென்னா பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கில் இந்த பிளானிங் பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அது என்ன பிளான்னா, ஒரு 10-year plan. அடுத்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அது பார்த்தீங்கன்னா 1938 அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, நேஷனல் பிளானிங் கமிட்டி. அது எதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்ததுன்னா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தது. அடுத்து பாம்பே பிளான் 1940. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சேர்ந்து ஒரு பிளான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா ஒரு 15-year இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த ஜவஹர்லால் நேரு பிளானும் பாம்பே பிளான், இந்த ரெண்டுமே வந்து இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காந்தியன் பிளானை யார் ப்ரப்போஸ் பண்ணதுன்னு டிஎன்பிஎஸ்சியில் க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, எஸ்என் அகர்வால். இயர் பார்த்தீங்கன்னா 1944. இது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கானமி. ஓகே, அடுத்து எம்என் ராய் 1945. இவரோட பிளான் வந்து பீப்புள்ஸ் பிளான். இதில் வந்து போத் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். அடுத்தது சர்வோதயா பிளான், ஜேபி நாராயண் 1950, அக்ரிகல்ச்சர் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த 6 பிளான்ஸும் வந்து இயர்வைஸ் படித்து வச்சுக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கலாம், எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னா ஒரு 4-5 பிளான்ஸ் கொடுத்துட்டு அதனோட இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், எவால்யூஷன் ஆஃப் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா பிளானிங் கமிஷன் ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. அது யாரோட தலைமையில், ஜவஹர்லால் நேருவோட தலைமையில். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்மன், பிளானிங் கமிஷனோட ஃபஸ்ட்டு சேர்மன். பிளானிங் கமிஷன் ஃபார்ம் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 15th March 1950. இப்போ அந்த பிளானிங் கமிஷன் கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து நிதி ஆயோக்னு ஒன்று ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அது எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா January 1, 2015. எதன் மூலமாக அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, கேபினெட் ரெசல்யூஷன், யூனியன் கேபினெட் ரெசல்யூஷன். அதே மாதிரி நிதி ஆயோக்குடைய எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதே மாதிரி நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்ன, பாலிசி திக் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் எப்போ பிளானிங் கமிஷனாக இந்த நிதி ஆயோக் ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரும், அது எப்போ இருந்ததுன்னா August 13, 2014. நிதி ஆயோக்கில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பாருங்கள், சேர்மன் அது வந்து பிஎம், அடுத்தது வைஸ் சேர்மன். ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் என்னென்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அரவிந்த் பனகாரியா. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது யாருன்னா ராஜீவ் குமார். அடுத்து யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக இருப்பாங்க. சிஇஓ வந்து அமிதாப் கான். கவர்னிங் கன்சில் அது என்ன அப்படின்னா, ஆல் சிஎம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். அடுத்து பாருங்க டைப்ஸ் ஆஃப் பிளானிங், பிளானிங்கோடைய டைப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இண்டிகேட்டிவ் பிளானிங் ஃபர்ஸ்ட் 1. இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்னா ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி நம்ம பிளான் போட்டிருப்பாங்க, அதுதான் வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங். இது வந்து மிக்சட் எக்கானமி ஸ்டேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸில் அதை எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு பேர் வந்து மோனட் பிளான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8th 5-year plan நம்ம ஃபாலோ பண்ணுறது இண்டிகேட்டிவ் பிளானிங். அடுத்து இம்பரேட்டிவ் பிளானிங். இம்பரேட்டிவ் பிளானிங்னா கவர்மெண்ட் தாங்க மெயின் கண்ட்ரோல், லைக் சோசியலிஸ்ட்டு. அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும். அடுத்து சென்ட்ரலைஸ்டு பிளானிங். சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் ஃபுல் பவர் எடுத்திருக்கும், மீதி எல்லா செக்டாருக்கும் அது வந்து ஜஸ்ட் இது இது இப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் போட்டு கொடுத்துருவாங்க, மீதி எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் சென்ட்ரல் அத்தாரிட்டி ஒன்று இருக்கும். டீசென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டின்னா அங்கே வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி கிடையாது, எல்லா செக்டார்ஸும் அவங்களுக்குள்ளேயே கலந்து ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்டு. அடுத்து ரோலிங் பிளான்ஸ். ரோலிங் பிளான்ஸில் வந்து ஷார்ட் டேர்ம், மீடியம், லாங் டேர்ம்னு இருக்குது. ஷார்ட் டேர்ம்னா 1 year, மீடியம்னா ஒரு 3 to 7 years இருக்கும், லாங் டேர்ம்னா 10 years வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷார்ட் டேர்ம்க்கு அனதர் நேம் என்னென்னா ஆப்ரேஷனல் பிளானிங், மீடியம் டேர்ம்க்கு இன்னொரு பேர் வந்து டாக்டிக்கல் பிளானிங், லாங் டேர்ம்க்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். அடுத்து டெமோக்ராட்டிக் பிளானிங். டெமோக்ராட்டிக் பிளானிங்னா இப்போ பிளான் பண்ணும்போதே அவங்க வந்து பொதுமக்களையும் இன்க்ளூட் பண்ணி பண்ணுறது தான் வந்து டெமோக்ராட்டிக் பிளானிங். டோட்டல் ஏரியானிசம் அப்படின்னா என்னென்னா டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் சொசைட்டி, இது வந்து ஒரு சர்வாதிகார பிளானிங் தான் இந்த டோட்டல் ஏரியானிசம். அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் 5-year plan. என்னோட இயர் பார்த்தீங்கன்னா 1951-56. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹரத் தாமர் மாடல்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 3.6% க்ரோத் ரேட் அச்சீவ் பண்ணுச்சு. இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அக்ரிகல்ச்சர். அது போக இந்த ஃபர்ஸ்ட் 5-year planல என்னென்ன நடந்திருக்கும்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க மேட்டூர் டேம், ஹிராகோட், பக்ரானங்கள், இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5-year planல தான் நடந்திருக்கும். அடுத்து 5 IITs வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் இந்த ஃபர்ஸ்ட் 5-year planல தான் இருந்திருக்கும்.
இதுதாங்க ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். அடுத்து செகண்ட் 5 இயர் பிளான் பாருங்க. இதனுடைய இயர் வந்து 1956 இருந்து 61. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மகனலோபிஸ் மாடல்னு சொல்லலாம். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், எம் ஃபார் மகனலோபிஸ், ஏ ஃபார் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், டி வந்து துர்காபூர் ஸ்டீல் கம்பெனி. இது வந்து எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல. யாரோட ஹெல்ப் அப்படின்னா யூகே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆர் வந்து ரூர்கேலா ஸ்டீல் கம்பெனி. அதே போல ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த ரூர்கேலா ஸ்டீல் கம்பெனிக்கு யார் சப்போர்ட்னா ஜெர்மனி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் எஸ் ஃபார் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் 5 இயர் பிளான்ல இண்டஸ்ட்ரியலைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து தேர்ட் 5 இயர் பிளான், இதனோட இயர் பார்த்தீங்கன்னா 1961 இருந்து 66. இதுக்கு இன்னொரு பேர் கார்கில் யோஜனா. டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.6% டார்கெட்டு, அச்சீவ்மெண்ட் பாருங்க வெறும் 2.4% தான். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா சேடு. சேட்னா எஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ். அது போக இது யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா சுக்மை சக்கரவர்த்தி அண்ட் சாடி அப்படிங்கிறவ தான் இந்த தேர்ட் 5 இயர் பிளானை டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர், டி ஃபார் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட். சரிங்களா. அப்புறம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியரான பிளான். ஏன் அப்படின்னா இண்டோ சைனா வார் வந்திருக்கும் 1962லையும், இண்டோ பாகிஸ்தான் வார் இருந்திருக்கும் 1965ல். அதனால் இவங்க அச்சீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2.4% தான். எக்ஸ்டென்சிவ் இன்புட் அண்ட் அவுட்புட் மெத்தட் வந்து இந்த பிளானில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 1 மார்க் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியன் எக்கானமி டேக் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா WW ரோஸ்டவ். அடுத்தது ஆனுவல் பிளான் போட்டிருப்பாங்க. எதனாலனா தேர்ட் 5 இயர் பிளான் நடக்கும் பொழுது இந்தோ சைனா அண்ட் இந்தோ பாகிஸ்தான் வார் இருக்கிறதுனால சிவியரான டிரஃப்ட் இருக்குங்க, ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்காது. அதனால ஆனுவல் பிளான்ஸாக அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பிளான் ஹாலிடே. இதனோட இயர் பார்த்தீங்கன்னா 1966லேருந்து 1969. அடுத்து ஃபோர்த் 5 இயர் பிளான், இதனோட இயர் 69 to 74. இது ஒரு ஃபெயிலியரான பிளான் தான். ஏன் அப்படின்னா 5.7 வந்து அவங்களோட டார்கெட்டு, அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 3.3. இது என்ன மாடல்னு சொல்லலான்னா அசோக் ருத்ரா அண்ட் மேனி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதனுடைய இம்பார்ட்டன்ட் ட்ரிக் என்னென்னா க்ரோத் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். இது வந்து ஃபோர்த் 5 இயர் பிளானில் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 1969 பேங்க் எல்லாமே நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. 14 பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணியிருக்கிறது இயர் பார்த்தீங்கன்னா 1969. ஃபிஃப்த் 5 இயர் பிளான், இதோட இயர் பாருங்க 1974லேருந்து 1979. ஆனால் இந்த ஃபிஃப்த் 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா 1978லேயே டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. இது யார் வரையறுச்சாங்கன்னா டிபி தார். ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக ப்ரிப்பேர் பண்ணது சுப்பிரமணியம். இதனோட அச்சீவ்மெண்ட் பாருங்க 4.4 வந்து டார்கெட்டு, 4.8 வந்து அச்சீவ்மெண்ட்டு. இதனோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா PSTM, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். பி ஃபார் பாவர்ட்டி எரடிகேஷன், இதுக்கு இன்னொரு டம் கரிபி ஹட்டாவோ. இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். கரிபி ஹட்டாவோ எந்த இயர் பிளானில் வந்திருக்குன்னா 5th இயர் பிளானில் கொண்டு வந்திருப்பாங்க. எஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் டி வந்து என்னென்னா 20-point program, 20-point program, மினிமம் நீட் ப்ரோக்ராம், இதெல்லாம் கொஷின்ஸில் கேட்பாங்க. இது எந்த இயர் பிளானில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற கொஷின் கேட்பாங்க. அடுத்து 1975 ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து RRB வந்து வந்திருக்கும். இதுதாங்க 5th 5 இயர் பிளான். இந்த 5th 5 இயர் பிளான் வந்து 1978ல் டெர்மினேட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பீரியடில் வந்து இந்திரா காந்தி வந்து PM-ஆக இருந்திருப்பாங்க. 1978ல் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும், ஜனதா கவர்மெண்ட் வருவாங்க. வந்துட்டு அவங்க வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. 78லேருந்து 83 வரைக்கும் ஒரு பிளான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா திருப்பியும் ஜனதா கவர்மெண்ட்டும் போயிடும், அதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்துருவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட பிளானுக்கு பேர் தான் ரோலிங் பிளான். 78லேருந்து 80 வரைக்கும் இருந்திருக்கும். இது யார் கொடுத்துருப்பாங்கன்னா குன்னார் மிர்டால் அப்படிங்கிறவர் தான் இந்த ரோலிங் பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் 6th 5 இயர் பிளான், அதனோட இயர் 1980 to 85. இதில் பார்த்தீங்கன்னா 5.2 அவங்களோட டார்கெட்டாக இருந்திருக்கும், 5.7 வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதனோட ஷார்ட்கட் மெயில், M for Management, A for Agriculture, I for Industry and L for Local Development Schemes. இதில் ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 7th 5 இயர் பிளான், இதனுடைய இயர் பாருங்கள் 1985லேருந்து 90 வரைக்கும். இதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5% டார்கெட்டு, அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6%. இதுக்கான ஷார்ட்கட் EFGH, E for Employment Generation,
எஃப் ஆர் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், ஜி ஃபார் ஜவஹர் ரோஜர் யோஜனா 1989ல் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத், இது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, ராஜ் கிருஷ்ண ப்ரொஃபஸர் தான் வந்து பண்ணியிருப்பார் ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்தை. இது இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சிங்க, ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் இன் விச் இயர் பிளான், 7th 5-year பிளான். அதுக்கு பின்னாடி ஆனுவல் ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கும், 1990லேருந்து 91 அண்ட் 1991 to 92. இது ஒரு இங்கே பிளான் ஹாலிடே கொடுத்துருப்பாங்க 1990லேருந்து 92 வரைக்கும். அடுத்தது 8th 5-year பிளான், 1992 to 97. இதனோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6.8%. இதனோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஃபிஸ்கல் அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் தான் எல்பிஜி. இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ராவோ அண்ட் மன்மோகன் சிங், நரசிம்ம ராவோ அண்ட் மன்மோகன் சிங் காம்போ. அடுத்தது இதுதான் இந்த 8th 5-year பிளானில் தாங்க இண்டிகேட்டிவ் பிளான் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன டைப்ஸ் ஆஃப் பிளானிங்கில் இண்டிகேட்டிவ் பிளானிங். ஸோ இண்டிகேட்டிவ் பிளானிங் வந்து 8th 5-year பிளான்லேருந்து தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக ஹியூமன் ரிசோர்ஸ்க்கெல்லாம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். அப்புறம் பிரதான் மந்திரி ரோஜர் யோஜனா, இது எந்த பிளானில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 8th 5-year பிளான், இயர் பார்த்தீங்கன்னா 1993. நெக்ஸ்ட் 9th 5-year பிளான், அதனோட இயர் பாருங்க 1997 to 2002. இதனோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5.5%. இதுக்கு ஷார்ட்கட் பென்ஸ், பி ஃபார் பஞ்சாயத்து ராஜ், பிரைமரி எஜுகேஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இ வந்து என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் விமன், எஸ்சி அண்ட் எஸ்டிஸ். இந்த 9th 5-year பிளானில் தான் வந்து க்ரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி, ஈக்வாலிட்டிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் விமன், எஸ்சி எஸ்டிஸ்க்குலாம் இல்லை வரும். அடுத்து என் ஃபார் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, அடுத்து 7 basic மினிமம் சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. அது போக கார்கில் வாரம் 1999 வந்திருக்கும், பொக்ரான் 2 ஆப்ரேஷன் சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1998. அது போக இந்த 9th 5-year பிளானில் தான் 50th இண்டிபெண்டன்ஸ் டேஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். 10th 5-year பிளான், 2002 to 2007. அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7.6%. இதில் நம்மளுக்கு ரெண்டு எய்ம் கொடுத்துருப்பாங்க, என்னென்னா பாவர்ட்டியோட ரேஷியோவை 15% வந்து நம்ம குறைக்கணும், 2012க்குள்ளே பாவர்ட்டி ரேஷியோ ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட். இன்னொன்று பெர் கேபிட்டா இன்கம் டபுள் டைம்ஸ் கொடுக்கணும், எப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம அதிகமாக கொடுக்கணும். இந்த ரெண்டும் தான் அவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 10th 5-year பிளானோட ஃபர்ஸ்ட் க்ரெடிஷியல் என்னென்னா ஜிடிபி பார்த்தீங்கன்னா 28.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்து பாருங்கள் 11th 5-year பிளான், அதனோட இயர் 2007 to 2012. 8.1% வந்து அவங்க டார்கெட்டை 7.9% அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து டீச்சர்ஸ், டி ஃபார் டெலிகம்யூனிகேஷன், இ ஃபார் எலக்ட்ரிசிட்டி என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஏ ஃபார் அனிமியா, சி ஃபார் கிளீன் வாட்டர், ஹெச் ஹெல்த் எஜுகேஷன், இ ஃபார் என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஆர் ஃபார் ரேபிட் க்ரோத், எஸ் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். 11th 5-year பிளானோடைய இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா இன்க்ளூசிவ் க்ரோத். அடுத்தது 12th 5-year பிளான், 2012 to 2017. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் தென் சஸ்டைனபிள் க்ரோத். இந்த 12th 5-year பிளானோடைய பிளானிங் கமிஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்தது தான் நிதி ஆயோக். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் போடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.